விஆர் நாலேஜ் AtoZ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் டிஜிட்டல் விசிட்டிங் கார்டு என்றால் என்ன, டிஜிட்டல் விசிட்டிங் கார்டில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் உள்ளது, இந்த டிஜிட்டல் விசிட்டிங் கார்டை பெறுவது எப்படி, அதை பயன்படுத்துவது எப்படி என்பதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கான அப்டேட் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய தொழிலை டெவலப் பண்ணுவதற்காக விசிட்டிங் கார்டு பிரிண்ட் செய்து அதை நிறைய நபர்களுக்கு கொடுப்பதன் மூலம் உங்களுடைய தொழிலை டெவலப் பண்ண விரும்புவீர்கள். நீங்கள் விசிட்டிங் கார்டை பிரிண்ட் செய்யாமல் அதை டிஜிட்டல் முறையில் பிஸ்னஸ் விசிட்டிங் கார்டை பெறுவது எப்படி என்பதை பற்றியும் அதை பயன்படுத்துவது எப்படி என்பதை பற்றியும் இப்போது பார்ப்போம். அதற்கு முதலில் இந்த டிஜிட்டல் பிஸ்னஸ் விசிட்டிங் கார்டில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் உள்ளது என்பதை முதலில் பார்க்கலாம். உங்களுக்கான டிஜிட்டல் பிஸ்னஸ் விசிட்டிங் கார்டு இது போன்றுதான் இருக்கும். இதில் 12 விதமான டெம்ப்ளேட்ஸ் இருக்கு. இதில் நீங்கள் எந்த டெம்ப்ளேட்ஸ் வேண்டுமானாலும் செட் பண்ணிக்க முடியும். அதே போன்று டெம்ப்ளேட்ஸினுடைய கலர்ஸையும் சேஞ்ச் பண்ணுவதற்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு பிடித்தமான கலர்ஸையும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகே, இந்த பிஸ்னஸ் விசிட்டிங் கார்டை நீங்கள் சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் கார்டை எத்தனை பேர் வியூ பண்ணுறாங்க என்னும் டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல ஆட் ஆகிட்டே வரும். இந்த பிஸ்னஸ் கார்டில் உங்களுடைய கம்பெனி லோகோவையும் கம்பெனி நேமையும் ஆட் பண்ணிக்க முடியும். அடுத்து உங்களுடைய பெயர் மற்றும் நீங்கள் அந்த கம்பெனியில் என்னவாக உள்ளீர்கள் என்பதையும் ஆட் பண்ணிக்க முடியும். அடுத்து இதில் உள்ள கால் பட்டனை கஸ்டமர் ப்ரெஸ் பண்ணுவதன் மூலம் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஆட்டோமேட்டிக்காக கால் வரும். மொபைல் நம்பர் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அதே போன்று வாட்ஸ்அப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுவதன் மூலம் டைரக்டாக உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு எஸ்எம்எஸ் மூலமாக கஸ்டமர் காண்டாக்ட் பண்ண முடியும். டைரக்ஷன் ஆப்ஷன் மூலமாக உங்களுடைய கம்பெனி இருக்கும் இடத்தை மேப்பின் மூலம் தெரிந்து கொள்ள முடியும். அடுத்து மெயில் ஆப்ஷன் மூலமாக டைரக்டாக கஸ்டமர் உங்களுடைய மெயில் ஐடிக்கு தொடர்பு கொள்ள முடியும். உங்களுடைய கம்பெனியினுடைய முழு முகவரியையும் இதில் ஆட் பண்ணிக்க முடியும். அடுத்து உங்களுடைய பிஸ்னஸ் கார்டை கஸ்டமருடைய வாட்ஸ்அப்புக்கு சென்ட் பண்ண கஸ்டமருடைய கண்ட்ரியை செலக்ட் பண்ணிவிட்டு கஸ்டமரோட மொபைல் நம்பரை டைப் பண்ணிவிட்டு ஷேர் ஆன் வாட்ஸ்அப் என்னும் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணியும் உங்களுடைய பிஸ்னஸ் கார்டை ஷேர் பண்ணிக்க முடியும். அல்லது இந்த இடத்துல உள்ள ஷேருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணியும் நீங்கள் ஷேர் பண்ணிக்க முடியும். கஸ்டமர் உங்களுடைய காண்டாக்டை ஃபோனில் ஸ்டோர் பண்ண இந்த ஆட் டு ஃபோன் புக்குங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணாங்கன்னா கார்டு டவுன்லோட் ஆகும். அதை ஓப்பன் கொடுத்துட்டு இம்போர்ட் விசிஎஃப்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணாங்கன்னா காண்டாக்டில் ஸ்டோர் ஆகிடும். அடுத்து உங்களுடைய பிஸ்னஸ் கார்டை கஸ்டமர் சேவ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா இந்த சேவ் கார்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுவதன் மூலம் அவர்களுடைய மொபைல் ஹோம் பேஜில் விசிட்டிங் கார்டானது ஸ்டோர் ஆகும். அடுத்து கஸ்டமர் உங்களுடைய சோசியல் மீடியா பேஜுகளை ஈஸியாக வியூ பண்ண இந்த சோசியல் மீடியா ஐக்கான்களை ப்ரெஸ் பண்ணுவதன் மூலம் டைரக்டாக உங்களுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், யூடியூப், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் பேஜுகளை வியூ பண்ணிக்க முடியும். அடுத்து உங்களுடைய கம்பெனி பற்றிய தகவல்களை, அதாவது கம்பெனி நேம், எப்போது கம்பெனி ஸ்டார்ட் பண்ணப்பட்டது, கம்பெனியில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சேல் பண்ணுறீங்க அல்லது சர்வீஸ் பண்ணி தரீங்க போன்ற தகவல்களும், உங்களுடைய கம்பெனி ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன என்பதையெல்லாம் ஆட் பண்ணிக்க முடியும். அடுத்து நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட் பண்ணுறீங்க அல்லது சர்வீஸ் பண்ணுறீங்க, அதற்கான சார்ஜஸ் எவ்வளவு என்பதையும் ஃபோட்டோவுடன் ஆட் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஆட் பண்ணியுள்ள ப்ராடக்ட் அல்லது சர்வீஸ் ரிலேட்டடாக கஸ்டமர் உங்களிடம் என்குயரி பண்ண இந்த ஆப்ஷனை பயன்படுத்திக்க முடியும். அடுத்து பேமெண்ட் ஆப்ஷனுக்காக பேடிஎம், ஃபோன்பே, ஜிபே நம்பர்களை ஆட் பண்ணிக்க முடியும். அல்லது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸையும் ஆட் பண்ணிக்க முடியும். அடுத்து கேலரி ஆப்ஷனில் உங்களுடைய கம்பெனி ரிலேட்டடான பிக்சர்ஸை ஆட் பண்ணிக்க முடியும். சொல்லப்போனால் உங்களுக்கு இது மல்டி பர்பஸாக இருக்கும். அதாவது இதை பிஸ்னஸ் விசிட்டிங் கார்டாகவும் பயன்படுத்திக்க முடியும், மினி வெப்சைட்டாகவும் பயன்படுத்திக்க முடியும். அடுத்து வீடியோஸ் ஆப்ஷன் மூலமாக உங்களுடைய கம்பெனி ப்ராடக்ட்ஸ் அல்லது சர்வீஸ் குறித்த அனைத்தையும் வீடியோவாகவும் இதில் ஆட் பண்ணிக்க முடியும். அடுத்து ஃபீட்பேக் ஆப்ஷன் மூலமாக உங்களுடைய கம்பெனி சர்வீஸ் அல்லது ப்ராடக்ட்ஸ் எந்த அளவுக்கு நன்றாக உள்ளதோ அதற்கான ரேட்டிங்ஸ் மற்றும் கருத்துக்களை கஸ்டமரிடமிருந்து பெற முடியும். உங்களுடைய கஸ்டமர் ஏதேனும் கேட்க நினைத்தால் இந்த என்குயரி ஃபார்ம் மூலமாக கேட்க முடியும். அடுத்து இந்த பிஸ்னஸ் விசிட்டிங் கார்டில் உள்ள தகவல்கள் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பிரித்து கொடுத்திருப்பார்கள். அதை இந்த ஆப்ஷன்கள் மூலமாக அந்த குறிப்பிட்ட தகவலை பார்க்க முடியும். ஓகே, இந்த பிஸ்னஸ் விசிட்டிங் கார்டை நீங்கள் பெற தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 8667461698. இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய கம்பெனி டீட்டெயில்ஸ் பற்றிய விவரங்கள் சேகரித்து
அவர்களாகவே உங்களுக்கான விசிட்டிங் கார்டை கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. அதன் பிறகு உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுப்பாங்க. அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை இந்த வெப்சைட்குள்ளார என்டர் ஆகிட்டு, இந்த வெப்சைட்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த வெப்சைட்குள்ளார என்டர் ஆகிட்டு, இந்த இடத்துல உள்ள கஸ்டமர் லாகின்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு, உங்களுடைய யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னா உங்களுடைய டாஸ்க் போர்ட் பேஜுக்குள்ளே என்டர் ஆவீங்க. இதில் வியூங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் மை டிஜிட்டல் பிஸ்னஸ் கார்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் கார்டை முழுவதுமாக நீங்களாகவே எடிட் பண்ணுவதற்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஷோ ஆகும். அதாவது உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ், சோசியல் மீடியா லிங்க்ஸ், அபவுட் பேஜ், ப்ராடக்ட்ஸ் மற்றும் சர்வீசஸ், பேமெண்ட் மெத்தட்ஸ், கேலரி, வீடியோ கேலரி போன்ற ஆப்ஷன்கள் மூலம் உங்களுடைய பிஸ்னஸ் கார்டில் உள்ள தகவல்களை சேஞ்சஸ் அல்லது ஆட் பண்ணிக்க முடியும். இந்த செட்டிங்ஸ் அண்ட் கஸ்டமைஸ் எட்டிங்ஸ் ஆப்ஷன் மூலமாக நீங்கள் எந்தெந்த ஆப்ஷன் எல்லாம் ஹைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் ஹைட் பண்ணிக்க முடியும். மீண்டும் அதை அன்ஹைடும் பண்ணிக்க முடியும். மேலும் பிஸ்னஸ் விசிட்டிங் கார்டில் உள்ள ஹெட்டிங்ஸ்களை மாற்ற நினைத்தாலும் மாற்றிக்கொள்ளலாம். அடுத்து இந்த சேஞ்ச் தீம்ஸ் ஆப்ஷன் மூலமாக நீங்கள் உங்களுடைய விசிட்டிங் கார்டுக்கான தீம்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு அதை ப்ரிவ்யூ பண்ணியும் பார்த்துக்க முடியும். அடுத்து டவுன்லோட் டெய்லி இமேஜஸ் மூலமாக உங்களுக்கு டெய்லி கிரீட்டிங் இமேஜஸ், ஃபெஸ்டிவல் இமேஜஸ் போன்ற நிறைய இமேஜ்களை இவங்க உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது குட் மார்னிங், குட் நைட், மோட்டிவேஷ்னல் குவாட்ஸ், பிஸ்னஸ் எத்திக்ஸ், டிவோஷனல் இமேஜஸ் போன்று உங்களுக்கு தேவையான இமேஜஸை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் அது ரிலேட்டடான நிறைய இமேஜஸ் ஷோ ஆகும். அதில் நீங்கள் ஏதாவது ஒரு இமேஜஸை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் மூவ் ஆகும். இதில் நீங்கள் செலக்ட் பண்ணி உள்ள இமேஜுக்கு ஒரு ஃப்ரேமை செலக்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் இமேஜுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இமேஜுடன் உங்களுடைய கம்பெனி நேம், லோகோ, அட்ரஸ், ஃபோன் நம்பர்ஸ் போன்ற டீட்டெயில்ஸும் ஆட் ஆகி இருக்கும். இதன் மூலம் நீங்கள் கிரீட்டிங் கார்டு அனுப்பின மாதிரியும் இருக்கும், உங்களுடைய கம்பெனி டீட்டெயில்ஸை ஷேர் பண்ண மாதிரியும் இருக்கும். அடுத்து இந்த கஸ்டம் ஆப்ஷன் மூலமாக நீங்களாகவே ஃபோட்டோவை கிரியேட் பண்ணி கஸ்டமருக்கு ஷேர் பண்ணிக்க முடியும். அடுத்து இந்த எடிட் ஆப்ஷன் மூலமாக நீங்களாகவே உங்களுடைய பிஸ்னஸ் கார்டில் லோகோ எந்த சைஸில் இருக்க வேண்டும் என்பதை சூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து உங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிக்க முடியும். அடுத்து உங்களுடைய பிஸ்னஸ் அல்லது ப்ராடக்ட் ரிலேட்டடான டிஸ்கிரிப்ஷனை ஆட் பண்ணிக்க முடியும். அடுத்து அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அடுத்து இதில் உள்ள ப்ராடக்ட் இமேஜஸ் மூலமாக உங்களுடைய கம்பெனி ப்ராடக்ட்ஸ் அல்லது சர்வீசஸ் ரிலேட்டடான மூன்று இமேஜ்களை அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டு இமேஜ் பேஜில் உள்ள ஏதாவது ஒரு இமேஜை சூஸ் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ப்ராடக்ட் இமேஜ்னு இருக்கிற ஆப்ஷனில் உள்ள ஃப்ரேம்களில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் இமேஜ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல அப்லோட் பண்ண இமேஜஸ் இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ ஆகும். மேலும் இந்த டிஜிட்டல் பிஸ்னஸ் விசிட்டிங் கார்டு குறித்த சந்தேகங்களுக்கு இந்த அலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.